திருச்சிற்றம்பலம், தென்னாருடைய சிவனையை போற்றி, எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்றைய வகுப்புல வந்து நம்ம திருமுருகன் திருஞான சம்பந்தர் அவருடைய இரண்டாம் திருமுறையில திருமுருகனில் பாடப்பட்ட பாடலான சடையாயினமால இறுதி பாடல், சடையாயினமால் பார்த்தாச்சு, செந்தாயினமால், சிவனையினமால் அந்த ரெண்டாவது பாடலும் பார்த்தாச்சு. மூன்றாவது பாடல் அதில் வந்து இப்போ வயல் ஞானம் வல்லார் மருகல் பெருமான் அப்படின்னு தூங்குகிற பாடலை வந்து நம்ம இன்று வந்து பார்க்க போகிறோம். முதல்ல ஐயா அவர்கள் பாடுவாங்க, வழக்கம் போல அந்த பாடல் முடிந்த பிறகு அந்த பாடலுடைய பொருளை வந்து நம்ம பார்ப்போம். அதன் பிறகு நம்ம எப்படி பயிற்சி பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஒரு ப்ரொசீஜர் மாதிரி வச்சுருக்கோம். அந்த அதுபடி நம்ம ஃபஸ்ட்டு அந்த பாடலுடைய அந்த பாடலை வந்து முழுமையாக ஒரு முறை வந்து அவங்க பாடுவாங்க. அதை நம்ம அதனை தொடர்ந்து நம்மளுடைய அதனுடைய பொருளை நம்ம பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனையை போட்டு என்னாடு, அதாவது இந்த பாட்டு சீகாமல் பாடுது, அந்த பாட்டு கடைசி பாட்டு. இதை வந்து ரெண்டு விதமாக பாடுறோம் நம்ம. ஒன்று லயாங்கங்கிறது நம்ம வந்து தாளத்தோடு போட்டு பாடுற ஒரு வகை, இன்னொன்று சுத்தாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னா, அதாவது துரியர் அடையாக பாடுறது மனப்பாடத்துக்கு சுத்தாங்கத்தில் மனப்பாடம் பண்ணி அப்புறம் லயாங்கத்தில் பாடுவாங்க. ரெண்டு பாட்டு நம்ம அதுமாரி லயாங்கத்தில் பாடியாச்சு. மூணாவது பாடல் வந்து இப்போ சுத்தாங்கத்தில் பாடி அதை எப்படி பரப்பணும்னா, தாளத்தினுடைய அளவு வந்து அதே தான், ரூப தாளம் மேலே போட்டுக்கலாம், சொற்கள் மட்டும் விரைவாக சொல்லி அந்த பாட்டை நிறைவு செஞ்சு கடைசி வரியில் கொஞ்சம் அந்த ராகத்தை காட்டுற ஒரு மரபு இருக்குது. அந்த மரபுபடி பாடல் தான் திருச்சிற்றம்பலம். வயஞானம் வல்லார் மருகர் பெருமான், உயர் ஞானம் உணர்ந்து அடி உள்குதலாள், இயஞான சம்பந்தன பாடல் வல்லார், வியஞானம் எல்லாம் விளங்கும் புகழே, வியஞானம் எல்லாம் விளங்கும் புகழே. வயஞானம் வல்லார் மருகர் பெருமான், உயர் ஞானம் உணர்ந்து அடி உள்குதலார், இயஞான சம்பந்தன பாடல் வல்லார், விஞ்ஞானம் எல்லாம் விளங்கும் புகழே, விஞ்ஞானம் எல்லாம் விளங்கும் புகழே. இப்போ இந்த பாடலை வந்து மறுபடியும் நம்ம எப்போது நம்ம பாடுற மாதிரி அதே ரூபக தாளத்தில் ஸ்லோவாக இருப்பேன், எப்படி பாடுறது அப்படிங்கிறத அவங்க பாடுவேன் பாடி காமிப்பாங்க. வயஞானம் வல்லார் மருகர் பெருமான், வயஞானம் வல்லார் மருகர் பெருமான், உயர் ஞானம் உணர்ந்து பாடல் வல்லார் பா
சம்பந்தனே பாடல் வல்லார் வியஞானம் எல்லாம் விளங்கும் புகழே. இப்பொழுது இந்த பாடல் எப்படி பாடுறது அப்படிங்கிறத பார்த்தாச்சு. அதற்கான பொருளை பார்த்தது பிறகு தான் நம்ம பயிற்சி பண்ணுவோம். நீங்கள் பயிற்சியோடய சேர்த்து பார்த்தாச்சு, திரும்ப ஒரு தான் நம்ம பயிற்சி பண்ணலாம். இப்பொழுது இந்த பாடலுக்கான பொருள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். முதல்ல வயல் ஞானம் மருகள் திருமால். அதை மியூட் பண்ணிவிடுங்க. வயல் ஞானம் வல்லார் மருகள் பெருமான் அப்படின்னா எல்லாத்தையும் தன் வயமாக்கக்கூடிய ஆற்றல் பொருந்திய, அதாவது வல்லவர் அப்படின்னு சொன்னாங்கள, தன் வயமாக்கும் திருவருள் பெற்ற திருமருகளில் வீட்டிருக்கக்கூடிய சிவபெருமான் அப்படின்னு அர்த்தம். வயல் ஞானம் வல்லார் அப்படின்னா வயல் ஞானம் எல்லாரும் தன் வயமாக்கக்கூடிய திருவருள் பெற்ற திருமருகளில் வீட்டிருக்கின்ற சிவபெருமான் அவருடைய உயர் ஞானம் உணர்ந்து அடிகுழ்குதல் அடி உள்குதலால் அப்படின்னு என்ன அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம உயர்ந்த ஞானத்தை ஞானத்தோட இறைவனுடைய திருவடியை உணர்ந்து அடி உள்குதலால் அப்படின்னா திருவடிகளை வந்து நம்ம எப்படி என்ன பண்ணணும் தொழுவணும். அவருடைய திருவடியை வந்து நம்ம உணர்ந்து வந்து தொழுவணும். அது எப்படி உணரணும் அப்படின்னா உயர் ஞானத்தோட நம்ம என்ன பண்ணணும், அந்த புரிதலோடு அவருடைய திருவடியை நம்ம அடிகொள்குதலால் நமக்கு என்னாகும். அதோடு மட்டும் இல்லாமல் இயல் ஞான சம்பந்தர் பாட வல்லார் பாடல் வல்லார் அப்படின்னா திருஞான சம்பந்தர் பாடிய இந்த பாடல்களையும் சேர்த்து நம்ம பாடுறவங்க வியஞ்ஞானம் எல்லாம் விளங்கும் புகழே. உலகத்தில் எல்லா புகழ்களையும் வியஞ்ஞான அகன்ற இந்த பிரபஞ்சத்தில் உலகத்தில் ஞானம்னா உலகம் வியன்னா அகன்ற இந்த உலகத்தில் எல்லாம் விளங்கும் புகழே. நம்ம புகழோடு நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுடைய புகழ் வந்து அந்த அளவுக்கு இருக்கும், அந்த உலகம் ஃபுல்லாக வந்து புகழ் வந்து நீடிச்சிருக்கும் அப்படின்னு இதில் சொல்கிறார். இயல் ஞான சம்பந்தர் பாடல் வல்லார் விளங்கும் வியஞானம் எல்லாம் விளங்கும் புகழே. ஞானம்னா உலகம் ஃபுல்லாக நம்மளுடைய புகழ் வந்து எல்லாருக்கும் புகழ் அடைவோம் நம்ம அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ முதல்ல வயல் ஞானம் வல்லார் மருகள் பெருமான் அப்படின்னா என்ன அப்படின்னா தன் வயமாக்கக்கூடியன்னா வயல் ஞானம் தன் வயமாக்கக்கூடிய ஞானம் பொருந்திய திருவருள் பொருந்திய திருமருகளில் வீற்றிருக்கக்கூடிய சிவபெருமானுடைய திருவடிகளை வந்து உயர் ஞானத்தோடு யார் ஒருத்தவங்க அடி தொழுகிறாங்களோ அவங்களும் மட்டும் அதோடு மட்டுமல்லாமல் திருஞான சம்பந்தர் பாடிய இந்த 10 பாடல்களையும் நம்ம வந்து என்ன பண்ணோம் பாடினோம்னா இந்த உலகத்தில் எல்லா புகழும் அடைவார் அப்படிங்கிறது அந்த பாடலில் சொல்லப்பட்டிருக்க பொருள். வயல் ஞானம் வல்லார் மருகள் பெருமானுங்கிறதுக்கு அடுத்து உயர் ஞானம் உணர்ந்து அடிகொள்குதலால் இயல் ஞான சம்பந்தன் பாடல் வல்லார் வியல் ஞானம் எல்லாம் விளங்கும் புகழே. இந்த உலகம் ஃபுல்லாக நமக்கு நம்ம புகழ் வந்து என்ன பண்ணோம் இருக்கும் புகழ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். அதுதான் அந்த பாடலில் உள்ள பொருள். இந்த இதில் பொதுவாக இது எதுக்காக அப்படின்னா அடியார்களுடைய துன்பத்தை போக்குறது தான் சிவபெருமான இந்த பாடல் வந்து இந்த பதிகம் வந்து தோன்றியிருக்கு. அடியாருடைய துன்பத்தை வந்து நீக்கிறது. அதனால் இந்த 10 பாடல்களையும் நம்ம பாடுறப்ப நம்மளுடைய புகழ் வந்து இந்த ஞானம் எல்லாம் வந்து விளங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பொருள் புரியுதா? இப்போ சொல்லுங்கள் அனமித்ரா, உங்களுக்கு புரியுதா அந்த பாடலுடைய பொருள்? புரியுது சார், அந்த பாட்டு மட்டும் கொஞ்சம் அதை திரும்ப பயிற்சி பண்ணுவோம். முதல்ல பாடல் எப்படி பாடுறதுங்கிறத பார்த்துருக்கோம். இப்போ திரும்ப அந்த பாடலோட பயிற்சி நம்ம ஃபர்ஸ்ட்லேயே நம்ம பயிற்சி சேர்த்து பண்ணியது திரும்ப இன்னொரு முறை அந்த பாடல் எப்படி பாடுறதுங்கிற பயிற்சியை நம்ம பார்க்கலாம். சரியா? நம்ம வந்து துரித நடையில் இப்போதைக்கு பாட வேணா, நம்ம வந்து லயாங்கத்திலேயே பாடுவோம். துரித நடை வந்து இன்னும் பயிற்சி கொடுத்ததுக்கப்புறம் கடைசியாக பாடலாம். முதல்ல லயாங்கத்திலே எல்லா பாடலையும் பாடுவோம். சரியா? சரி, புருஷோத்தமன் புரியுதா? சரி, இப்போ இந்த பாடலில் வந்து திரும்ப நம்ம பயிற்சி பண்ணலாம். திருச்சிற்றம்பலம் வயஞானம் வல்லார் மருக பெருமான் வயஞானம் வல்லார் உணர்ந்து அடி உள்குதலால்
தூய ஞானம் உணர்ந்து அடி உள்ளுதலாய் வயஞானம் வல்லார் மருகர் பெருமான் வயல் ஞானம் வல்லார் மருகர் பெருமான் பாடல் வல்லார் சம்பந்தன பாடல் வல்லார் இயன் ஞான சம்பந்தன பாடல் கேட்கலாம்.